ஒரே ஒரு சோலார் பேனலை வச்சு ஒரு சோலார் பம்ப் போட்டிருக்கோம் ஒரு இருபத்தி ரெண்டு அடி ஆழமுள்ள கிணத்துக்கு போட்டிருக்கோம் இந்த ஒரே பேனல்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ரெண்டு இன்ச்சி டெலிவரி ஃபுல்லாக வருது நீங்கள் பாருங்கள் ஒரு அரை ஏக்கரு இன்றைக்கி ஃபுல்லாகவே பாஞ்சிருச்சு இது வந்து மன்னார்குடி பக்கத்தில் ஒரு இடத்துல நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே ஒரு பம்ப் இதே மாதிரி நான் போட்டு கொடுத்துருந்தேன் மீன் குளத்துக்கு வந்து நம்ம ஏரேட்டர் செட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரே பேனலில் அந்த ஒரு ஒரு லட்சம் லிட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுற மாதிரி ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி ஒரு ஏரேட்டர் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே மோட்டார் தான் அப்போ நம்ம ஒரு மோட்டார் வாங்கினோம் அப்படின்னா அந்த மோட்டாரை நீர் இறைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் ஏரேட்டாராகவும் பயன்படுத்தலாம் ஆனால் என்னென்னா இது வந்து பிஎல்டிசி மோட்டார் பிஎல்டிசி மோட்டார் தான் அதிக எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஒரு பேனலில் ரெண்டு பேனலில் ஓட வைக்க முடியும் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே சைனா தான் சைனா பம்பு தான் நிறைய வெவ்வேறு பிராண்டில் வந்து இந்த பிஎல்டிசி மோட்டார் விற்கிறாங்க இதோடய தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் தான் அவங்க வேரண்ட்டி கொடுக்குறாங்க அதுவும் போர்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த மோட்டாருக்கு கொடுக்க மாட்டாங்க தண்ணி வந்து மோசமாக இருந்துச்சுன்னா அப்படியே இத்து போய்டும் அந்த மோட்டார் எஸ்எஸ்சில் தான் கொடுக்குறாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஓரளவுக்கு ஓடும் ரொம்ப கொல குறைஞ்ச விலையில் இப்போ சாதாரணமாக நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு இஞ்சி தண்ணி எடுக்கணும்னா நம்ம ஏசி மோட்டார் வந்து ரெண்டு ஹெச்பி மோட்டார் போடணும் எப்படியும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் இதுக்கு வந்து வெறும் ஐம்பதாயிரம் தான் செலவாகுது இந்த மாதிரி மோட்டார் பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணுங்க என்னையே இந்த சேனலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஒருத்தங்க தேவையில் இருப்பாங்க அவங்களுக்கு தகவல் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க இது மாதிரி நம்ம வந்து எல்லா விதமான பம்புகளும் பண்ணுறோம் ஒரு ஹெச்பியிலேருந்து இருபது ஹெச்பி வரைக்கும் நம்ம சோலார் பம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் என்ன தீர்வோ அதை கொடுக்குறோம் இப்போ சார் என்ன சொன்னாங்கன்னா சார் எனக்கு ரொம்ப இடம்லாம் கிடையாதுங்க ஒரு அரை ஏக்கரோட கம்மியான ஒரு சின்ன கொள்ளை தான் இருக்குது இங்கே வந்து நாங்கள் வந்து சின்ன சின்ன கண்ணுகளை வைப்போம் அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் வயலில் விவசாயம்லாம் பண்ண போகிறதில்ல இல்லை செலவு பண்ண முடியாது கரண்ட்டு இழுக்கிறதுக்கு கரண்ட்டு பில்லு கட்டுறது முடியாது சாதாரணமாக ஒரு பில்லுக்கு மூவாயிரம் கட்டினீங்கன்னால் கூட பண்ண முடியாது இதுக்கு கம்மி விலையில் போட்டு கொடுங்க நாங்கள் ஆக எல்லாமே சேர்த்து பைப்பெல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபில் நல்ல திறமையான ஒரு பம்பு போட்டு கொடுத்துருக்கோம்